Hi friends, welcome back to my channel Anyone Can Crochet. Last video la na sollirundhen unicorn headband panna porom solittu adutha video la adha iniki paaka porom. Last video la rose mala ungal ellathukku romba pidichirukku nambren. Thanks for my new subscribers, keep watching. Ipo nama video ku la polam. Adukku modha enna pandrana indha pink color yarn vechi kaalude inner pagudhiye nam pandrom first. Adukku enna pandromna chain loop 8 chains potukrom nam. 8 chains potukrom. First idha chain skip pannittu adutha 6 chain la single crochet podrom. Oru oru single crochet oru oru chain la nam podrom. Idha 6 stitch nam pannittu kadaisi indha 7th stitch la ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுறோம் போட்டதுக்கு அப்புறம் மிட் டர்ன் பண்ணிட்டு இந்த ரோ ஃபுல்லா நம்ம 6 ஸ்டிட்ச் இருக்கும் அதல வரிசையா ஒவ்வொண்ணுலயே ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம பண்றோம் 6 பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் இங்க போட்டுறோம்ல அதல வந்து அப்படியே ஜாயின் பண்றோம் ஜாயின் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ரோ அடுத்து பண்ண போறோம் அடுத்து ஒவ்வொரு இதுலயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம போட போறோம் மொத்தம் 14 சிங்கிள் க்ரோஷேஸ் வரும் ஒன்னு போட்டாச்சு இப்போ இரண்டாவதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் இப்போ 14th சிங்கிள் க்ரோஷே நம்ம போட்டாச்சு இப்போ இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா நூலை கட் பண்ணிட்டு இத நம்ம இழுத்துறோம் இழுத்துட்டு இப்படி பிடிச்சுப்போம் சரிங்களா இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து இந்த ஒயிட் கலர் யானை வச்சு இப்போ காது முடிஞ்சிருச்சு சோ காதோட வெளி உள் பகுதி முடிஞ்சிருச்சு இப்போ வெளி பகுதிக்கு வெள்ளை கலர் யானை வச்சு நம்ம பண்ண போறோம் வெள்ளை கலர் யானை வச்சு என்ன பண்றோம்னா ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டுட்டு இது அந்த ஃபர்ஸ்ட் செயின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போடணும் அதுல வந்து இத வச்சு ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச் போடுறோம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுலயே ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும் ஒரு சிங்கிள் க்ரோஷே அடுத்து ஒரு ஒரு அடுத்து வரிசையா உள்ள 7 ஸ்டிச்சில ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம போடணும் 7 போட்டாச்சு இப்போ என்ன பண்ண போறோம் அடுத்த ஸ்டிச்சில ஒரே ஸ்டிச்சிலே ரெண்டு சிங்கிள் க்ரோஷே நம்ம போட போறோம் அடுத்த 7 இருக்குது அந்த 7லயும் வந்து நம்ம ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிக்க போறோம் நம்ம 7 போட்டு முடிச்சாச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா செகண்ட் ரோ என்ன பண்ண போறோம்னா செயின் 1 போட்டுட்டு அடுத்து வந்து 8 ஸ்டிச்சில வந்து ஒவ்வொன்னுலயே ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிக்கணும் செகண்ட் ரோ வந்து 8 சிங்கிள் க்ரோஷே ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே மேல ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே 8 போட்டாச்சு இப்போ 9th ஸ்டிச்சில ஒரே ஸ்டிச்சில ரெண்டு சிங்கிள் க்ரோஷே நம்ம போடணும் அதுக்கு அப்புறம் மிச்சம் உள்ள 8 ஸ்டிச்சில ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம போட வேண்டியது அடுத்து 9 ஸ்டிச்சில வந்து ஒவ்வொன்னுலயே ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போறோம் இப்போ 9 ஸ்டிச்சஸ் நம்ம போட்டோம் இப்போ அடுத்து 10th ஸ்டிச்சில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்சில் நம்ம போட போகிறோம் இதுக்கப்புறம் இந்த சைடு 8 ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம போட்டு முடிக்க போகிறோம் 8 போட்டாச்சு இப்போ இந்த த்ரெட்டை கொஞ்சம் லென்த்தியாக நான் கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது வந்து அந்த யூனிகார்னோட காது பகுதி அதனால தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாத மாதிரி இருக்கும் பிக்கர்வாக உள்ள வளைவாக தான் வரும் அப்படின்னா தான் வந்து இந்த யூனிகார்ன் இயர்ஸ் வந்து கரெக்டாக அப்படி நின்று நம்மளுக்கு பிளேஸ் ஆகி நம்ம ஸ்டிச் பண்ண முடியும் இவரும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இதே போல் நான் இன்னொன்று செஞ்சு ரெடியாகவே வச்சுருக்கேன் ரெண்டு சைடு வைக்கிறதுக்கு அந்த பின்னாடி தொங்குற நூலாம் நம்ம கட் பண்ணிடுவோம் இப்போதைக்கு வந்து அதை வீ பண்ணிட்டு கட் பண்ணுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த யூனிகார்னில் உள்ள இந்த கேர்ள்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பெருசில் வந்து 7 பண்ணணும் சின்னதில் வந்து 5 பண்ணணும் நம்ம சரிங்களா ஆனால் உங்களுக்கு பிடிச்ச ரெயின்போ கலர் யூனிகார்ன் என்ன கலரில் இருக்குமோ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் பண்ணிக்கலாம் நான் இந்த ப்ளூவில் இப்போ பண்ணுறேன் ஏன்னா ஏற்கனவே சில கலர்ஸ்லாம் நான் பண்ணி ரெடியாகவே வச்சுருக்கேன் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா செயின் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு இதில் வந்து சின்னதுக்கு என்ன பண்ணுறோம்னா 10+1 போட போகிறோம் செயின் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்துலேயும் எல்லா ஸ்டிச்லேயும் ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயின்லேருந்து ரெண்டு சிங்கிள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்சில் போட்டு வரணும் ஒரு செயினில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே அந்த மாதிரி கணக்கு வச்சு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கேர்லாக மாறிடும் இப்போ அந்த 10 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டோம் கட் பண்ணிட்டு புல் பண்ணிடுங்க புல் பண்ணிட்டு அந்த செயின் ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்ல அந்த த்ரெட்டையும் இங்கே புல் பண்ண த்ரெட்டையும் நான் ஒரு நாட் சின்னதாக போட்டுக்கிறேன் அது பிரியாமல் இருக்கிறதுக்காக இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி இருக்கும் நான் என்னென்ன கலர் பண்ணியிருக்கேன்றதை காட்டுறேன் உங்களுக்கு ப்ளூ பர்பிள் லைட் பிங்க்கு டார்க் பிங்க்கு அப்புறம் ஒரு க்ரீன் பண்ணியிருக்கேன் க்ரீன் மாத்திரம் நூல் லென்த்தியாக வச்சுருக்கேன் ஏன்னா வந்து இது எல்லாத்தையும் ஒட்டுக்க ஜாயின் பண்ணிடுவோம் எப்படின்னா இப்படி எல்லாத்தையும் ஒன்றா பிடிச்சிக்கிட்டு இப்படி எல்லாத்தையும் ஒரு சைடு பிடிச்சிக்கிட்டு அடுத்த சைடு உள்ள த்ரெட்டையும் எல்லாத்தோட த்ரெட்டையும் பிடிச்சிட்டு ஒட்டுக்க நாட் போட்டுறேன் தான் இப்படி நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த யூனிகார்னோட ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்கு அழகாக உங்களுக்கு தெரியும் இதை பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள்ஸ் எல்லாம் நல்லா கரெக்டாக வரும் இதை வந்து அந்த ஹெட்பேண்டில் வச்சுட்டு நம்ம தப்போம் அந்த ஹெட்பேண்டில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தப்போம் சரிங்களா இப்போ இது ஃப்ரண்ட்டோடைய இது ரெடியாக இருக்குது கேர்ள்ஸ் ரெடியாக இருக்குது இப்போ வந்து இந்த லென்த்தியான கேர்ள்ஸ்க்குண்டானது எப்படி பண்ண போகிறோன்றதை நான் காட்ட போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த ப்ளூ அதே ப்ளூ கலர் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போது அதில் வந்து லூப்பில் வந்து இது செயின் லூப் ஃபார்ம் பண்ணிட்டு 30 செயின்ஸ் போட்டுக்கோங்க 30+1 இப்போது மொதல் சின்ன கேர்ள்ஸ் பண்ணோம்ல அதே போல் ஃபஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து வரிசையாக இருக்கிறதுல ஒன்று ஒன்றுலேயும் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு நம்ம முடிக்கணும் இப்போ
ஃபர்ஸ்ட் இதில் போட்டோம், செகண்ட் இதுலேயும் போட்டாச்சு. இப்போ இது ஃபுல்லாக அந்த ரோ ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். இப்போது அதே போல் மேலே வந்து நாட் போட்டுக்கிறேன், ஒரே ஒரு நாட் மாத்திரம். மொத்தம் இதில் 7 பண்ணணும். நான் எனக்கு இந்தந்த கலர்ஸ் பிடிச்சிருந்தது, அதனால் நான் இந்தந்த கலர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த சின்ன ஹேண்ட்ஸ்க்கு பண்ண மாதிரியே ஓரியண்டை இப்போ அதே போல் நம்ம வந்து இப்போ நம்ம ரெண்டு சைடு பிடிச்சிட்டோம். பிடிச்சிட்டு அதே போல் முதல் சின்னது பண்ணோம்ல அதே போல் இதே நாட் பண்ணிக்கிறோம். நம்ம நாட் பண்ணிட்டோம். இப்போ வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இப்படி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு அந்த லென்த்தியானது அழகாக தெரியும் பின்னாடி உங்களுக்கு. இப்படிதான் இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த ஹெட்பேண்டை நம்ம பண்ண போகிறோம். இந்த ஹெட்பேண்டில் தான் அதெல்லாம் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஹெட்பேண்டுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, இந்த ஒயிட் கலர் யான் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்லிப் ஸ்டிச் முதல் போட்டுக்கோங்க, அதாவது செயின் லூப் இருக்குல்ல அது ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இதில் வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு இதை இப்படி வச்சுக்கோங்க, இதை இப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துல பிடிச்சிட்டு அடியிலேருந்து இப்படி மேல்குடி எடுத்துகிட்டு இப்போ இதை எல்லாமே நான் சிங்கிள் க்ரோஷியை போட்டு முடிச்சிட்டேன். முடிச்சது வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த கடைசி எண்டை மாத்திரம் நம்ம என்ன பண்ணுறோன்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் இந்த சைடு என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி இந்த இடத்துல இந்த க்ளூ கன்னை வச்சு நம்ம வந்து க்ளூ வைக்க போகிறோம். அவ்வளோதான், இந்த ஸ்டார்டிங்கில் இப்படி இருக்கும். இதுக்கப்புறம் இந்த சைடும் இதை ஃபுல்லாக சுற்றிக்கிறோம். சுற்றிக்கிட்டு இந்த கடைசி இடத்துல ரெண்டு பாயிண்டில் க்ளூ கனில் கொஞ்சோண்டு க்ளூ வச்சுட்டு இப்போ சிசர் வச்சு இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம முடிச்சிட்டோம் உங்களுக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ஹார்ன்ஸ் பண்ணுறோம். ஹார்ன்ஸ் வந்து இந்த யூனிகானோட அந்த கூர்மையாக இருக்கும்ல ஹார்ன், அதுதான் பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்கு வெள்ளை கலர் நூல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வெள்ளை கலர் யான் தான் நம்ம இப்போ ஹார்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து முதல் என்ன பண்ண போகிறோம்னா, 10 செயின் பண்ண போகிறோம். 10 சிங்கிள் 10 செயின் பண்ணியாச்சு. இப்போது ஜாயின் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம் நம்ம. இப்போது செயின் 1 போட்டுட்டு ஒன்றுலேயே ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே, டோட்டலாக வந்து 10 சிங்கிள் க்ரோஷே வரும். இப்போ 1 போட்டிருக்குது. இந்த இடத்துல நான் ஒரு மார்க்கர் வச்சுருக்கேன், 4 போட்டிருக்குது, மிச்சம் 6 இது போட்டு காட்டுறேன். 10 போட்டாச்சு. இப்போது இதே போல் செகண்ட் ரோவும் வந்து ஒன்றுலேயும் ஒரு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும்னு அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் வந்து ஒன்றுலேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு செகண்ட் ரோ ஃபுல்லாக போடணும். ஸோ செகண்ட் ரோவும் வந்து 10 சிங்கிள் க்ரோஷே நம்மளுக்கு வரும். இப்போ தேர்ட் ரோ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சை நம்ம விட்டுறணும். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை ஸ்டிச் வரும்னா, 5 சிங்கிள் க்ரோஷே தான் வரும். கொஞ்சம் குறுகிற மாதிரி பண்ணுறதுக்காக இதை கீழே நான் எடுத்து விட்டேன். ஸ்டார்டிங் இது இருக்கனால அடுத்த ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஃபோர்த்தை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபிஃப்த் இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அந்த மாதிரி வந்து ஒன்று ஸ்கிப் பண்ணி மொத்தம் 5 சிங்கிள் க்ரோஷே வர மாதிரி நம்ம போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 வந்திருக்கும், 5 வந்துருக்குது. இந்த கடைசி ஸ்டிச்சை நம்ம இங்கே ஸ்கிப் பண்ணிடுவோம். இப்போ அடுத்த ஃபோர்த்து ரோ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 5 ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம பண்ண போகிறோம். மொத்தம் டோட்டலாக 5 வரும் திரும்ப. ஸ்டிச் மார்க்கர் வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் இது கொஞ்சம் கரெக்டாக வரும். ஃபோர்த் ரோ முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபிஃப்த் ரோ நம்ம பண்ண போகிறோம். ஃபிஃப்த் ரோக்கு வந்து 2 சிங்கிள் க்ரோஷே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் பண்ணணும், ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சில் பண்ணணும். அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே இந்த ரிமைனிங் 8 ஸ்டிச்சஸ் நம்ம பண்ணணும். இந்த ரிமைனிங் ஸ்டிச்சஸ் பண்ணணும், டோட்டலாக 8 ஸ்டிச்சஸ் இருக்கும் நம்மளுக்கு. சாரி, மொத்தமாக 8 ஸ்டிச்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட் இதில் 2, செகண்ட் இதுலேயும் 2 போட்டிருக்கிறேன், தேர்ட் இதுலேயும் 2 போட்டிருக்கேன், ஃபோர்த் இதில் 1, ஃபிஃப்த் இதில் 1 போட்டிருக்கேன். மொத்தம் 8 ஸ்டிச் வந்துருக்குது. இப்போது இந்த 8 ஸ்டிச்லையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம பண்ண போகிறோம். அடுத்து 6th ரோ, அது 6th ரோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே நான் போட்டிருக்கேன். இப்போ 8 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு 6th ரோ. இப்போ 7th ரோவும் இதே தான், இதை ஒரு ஒன்றுலேயே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு 8 சிங்கிள் க்ரோஷே நம்ம பண்ண போகிறோம். பண்ணிட்டு மீட் பண்ணலாம். இப்போ நம்ம 8th ரோ பண்ண போகிறோம். 8th ரோக்கு என்ன பண்ணுறோம்னா, நம்ம இந்த ரோக் பண்ணோம்ல, தேர்ட் ரோக் பண்ணோம்ல, அதே போல் இதை வந்து சின்னது பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. டோட்டலாக வந்து 4 சிங்கிள் க்ரோஷே தான் இருக்கும் இதில். இது அந்த கோன் வந்து சின்னதாக, அந்த யூனிகானோட அந்த இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுக்காக அடுத்த ஸ்டெப் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம, சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, 9th ரோ பண்ணுறோம். யூனிகானோட அந்த கொம்பு பண்ணுறதுனால சைஸ் வந்து முதல் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அதுக்கு சின்னது பண்ணோம். அடுத்தது இப்போ இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிகிட்டு இருக்கோம்.
இப்போ வந்து என்னன்னா நைன்த் ரோ பண்றோம். நைன்த் ரோக்கு என்ன பண்ண போறோம்னா அந்த நாலுலயும் ஒரு ஒரு சிங்கிள் குவெஸ்டன் நம்ம பண்ண போறோம். நைன்த் ரோ நாலுது போட்டு முடிச்சாச்சு. இப்போ டென்த் ரோ வந்து இதே நைன்த் ரோவை நம்ம ரிப்பீட் பண்றோம். ஸோ ஒன்னு ஒன்லயே ஒன்னு ஒன்று போட போறோம். அவ்வளோதான். இது ஒயிட்னால உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து அந்த ஸ்டிச் மார்க் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த கொம்பை வந்து சின்னது பண்ணும்போது இந்த டைட்னஸ் வரதான் செய்யும். இப்போ லெவன்த் ரோ என்ன பண்ண போகிறோம்னா முதல் ரெண்டு ஸ்டிச்சில் ரெண்டு ரெண்டு சிங்கிள் குரோஷியை போட்டுட்டு மிச்சம் ரெண்டு ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் குரோஷியை நம்ம போட போகிறோம். முதல் ஸ்டிச்சில் ரெண்டு போடுறோம், போட்டாச்சு. அதுக்கடுத்து ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் ஒன்று ஒன்று டோட்டலாக நம்மளுக்கு ஆறு இருக்கும். இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டுவெல்த் ரோ பண்ண போகிறோம். டுவெல்த் ரோ என்ன பண்ணுறோம்னா இந்த ஆறு ஸ்டிச்சிலையும் ஒரு ஒரு சிங்கிள் குரோஷியை நம்ம போட போகிறோம். ஆறு சிங்கிள் குரோஷியை போட்டாச்சு. தேர்ட்டீன்த் ரோவும் நம்ம ஒன்று ஒன்றுலேயும் ஒரு ஒரு சிங்கிள் குரோஷியை தான் நம்ம பண்ண போகிறோம். மொத்தம் ஆறு சிங்கிள் குரோஷியை வரும் டோட்டலாக. ஆறு சிங்கிள் குரோஷியை போட்டாச்சு தேர்ட்டீன்த் ரோ. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபோர்டீன்த் ரோ பண்ண போகிறோம். ஃபோர்டீன்த் ரோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆறுலேருந்து ஒரு இதை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபஸ்ட் இதில் ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்த செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து டோட்டலாக வந்து மூணு சிங்கிள் குரோஷே வர்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இதில் ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்ததை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு இப்போது அடுத்ததில் ஒரு இப்படி நிமித்து வச்சு பார்த்துக்கோங்க, அப்படி தான் தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட் இதில் சிங்கிள் குரோஷே போட்டு இந்த இது செகண்டு, இது தேர்டில் இப்போ ஒரு சிங்கிள் குரோஷே போட போகிறேன் நான். இப்போது ஃபோர்த்து ஃபிஃப்த்துல ஒரு சிங்கிள் குரோஷே. இப்போது ஒன் டூ த்ரீ தான் இருக்கும். இந்த கடைசி இங்கே ஒரு சிங்கிள் குரோஷே நம்ம ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? பார்க்கும்போது உங்களுக்கு யூனிகார்னோட அந்த கொம்பு அழகாக தெரியும் பாருங்க, அழகாக ஷேப்பாக வந்துருக்கு பாருங்க. இப்போ வந்து ஃபிஃப்டீன்த் ரோ நம்ம பண்ணப்போம். ஃபிஃப்டீன்த் ரோ பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட் ஸ்டிச் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு அப்புறம் அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இதை வந்து நாட்டாக மாற்றணும். நம்ம அவ்வளோதான் கொம்போ வந்து க்ளோஸ் பண்ணுறோம். நம்ம இதை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் இதில் ஒரு சிங்கிள் குரோஷியை போட்டுட்டு திரும்ப ஃபஸ்ட் இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுட்டு உள்குடியை விட்டு இப்படியே புல் பண்ணிக்கணும். புல் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நம்ம உள்வாக்கில் கட் பண்ணிடுறோம். ஸோ உள்ளே போயிடும். இப்போ என்ன பண்ணுறோம்னா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஷைனியாக தெரிகிறதுக்காக இதை வந்து லென்த்தியாக அப்படி வச்சுக்கிறோம் கீழே. இன்னொருக்குள்ள இப்படி லென்த்தியாக வச்சுட்டு இப்போ உங்களுக்கு நான் சும்மா வச்சு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போ எல்லாமே சும்மா தான் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணல, அப்படியே சும்மா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நான். இப்போ அந்த காதில் வந்து இப்படி கோர்த்துட்டு சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இப்போ இப்படி இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த முன்னாடி பாட்டையும் இந்த பின்னாடி பாட்டையும் இந்த கோனுக்குள்ளே சும்மா சொருகியிருக்கேன். சுருக்கிட்டு இந்த இடத்துல இதோட ஒட்டி வச்சு கோனோட அப்படி அடிப்பாகத்தில் விட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இந்த இதையும் சேர்த்துக்கணும், இங்கே உள்ளதையும் சேர்த்துக்கணும், எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் தைக்கணும். அப்படின்னா தான் வந்து இது ஸ்டிஃபாக நிற்கும், இல்லட்டினா வந்து அவுந்துடும். முன்னாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஒயிட்டியான ஒயிட் த்ரெட்டை வச்சு தைச்சிருக்கேன். ஸோ பின்னாடி என்ன பண்ண போகிறோம்னா இந்த இந்த க்ரீன் த்ரெட் நான் விட்டுருக்கனால அதில் கோர்த்துட்டு இப்போ அந்த சிங்கிள் குரோஷியை போட்டோம்ல அதுலேயும் இந்த ஒயிட் ஹார்ன்லேயும் சேர்த்து இப்போ மிச்ச காதையும் நம்ம வைக்கணும். அடுத்த காதை, ரெண்டாவது காதை, அதுக்கு இந்த ஒயிட் கலர் நூல் மிச்சம் இருக்குல்ல அதில் வந்து இதை கோர்த்துட்டு இந்த காதை வந்து இந்த சைடு தொங்குறது இருக்குல்ல அதை வந்து என்ன பண்ண போனோம்னா லேஸாக வந்து த்ரெட்டை வந்து உள்ளே வச்சு வீவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்குவோம். இது தலையில் வைக்கும்போது இது ரெண்டு இப்படி வந்துடும். இந்த பேக் இது வந்து இப்படி இப்படி முடி மேலே பட்டுரும். இந்த ஃப்ரண்ட் இது வந்து இப்படி அழகாக பண்ணுறோம். நான் என்னோடய டாலுக்கு வந்து அந்த ஹெட்பேண்ட் நான் பண்ண யூனிகார்ன் ஹெட்பேண்ட் போட்டு விட்ருக்கேன். இது பெருசு தான் ஆக்சுவலாக. இது வந்து சைல்டு வந்து உங்களுக்கு குழந்தைங்க வந்து ஒரு ஒரு மூணு வயசுலேருந்து பத்து வயசுக்கு உள்பட போட்டுக்கலாம். நான் வந்து என்னோடய பொம்மைக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இது மாதிரி வித்தியாசமான வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து வந்து நம்மளுக்கு இன்னொரு விதமான மல்லிகைப்பூ மாலை அடுத்த வீடியோவில் வருது. தேங்க்ஸ், பாய்.